எல்லோருக்கும் வணக்கம். எஸ்எஸ்கியூட்டி கிராஃப்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது அதிரசம் பண்றது எப்படிங்கறத பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு அதிரசம் எப்படி பண்றதுங்கறத பாப்போம். இப்ப எப்படி மாவு தயார் பண்ணுங்கறத சொல்றேன். அதிரச மாவு செய்முறையை இப்போ பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் பச்சரிசியை போட்டு மூழ்கா அளவு தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். பிறகு அதை எடுத்து களைஞ்சி சுத்தம் செஞ்சு தண்ணீரை சுத்தமாக வடிச்சுட்டு ஒரு காட்டன் துணியை விரித்து அந்த அரிசியை போட்டு நிழலில் உலர விடணும். அரிசி லேசான ஈரப்பதம் இருக்கும்போது எடுத்துடணும். அதை மிக்சிலேயோ மிஷின்லேயோ கொடுத்து மாவை அரைச்சி வாங்கிக்கணும். மாவை சல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கிட்டோன்னா அதிரசத்துக்குரிய அரிசி மாவு தயாராகிடும். பாகு தயார் பண்ண ஒரு பாத்திரத்தில் வெள்ளத்தூளை போட்டு கால் கப் தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சணும். ஒரு சிட்டிக்காய் உப்பு சேர்த்தா பாகோட சுவை நல்லாயிருக்கும். பாகோட சரியான பதத்தை தெரிஞ்சுக்க ஒரு தட்டில் தண்ணி ஊற்றி அந்த பாகை கொஞ்சம் அதில் ஊற்றுனா அது கரையாமல் இருக்கணும். அப்புறம் கையில் எடுத்து சேர்த்து பார்த்தா விரலில் ஒட்டாமல் முத்து போல் வரணும். அதுதான் பதம். ஒரு பாத்திரத்தில் அரைச்ச மாவு ஏலக்காய் பொடி அதில் வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி மாவாக்கிடணும். அதை அப்படியே ஒரு நாள் அடி ரெண்டு நாள் மூடி வச்சிங்கன்னா மாவு புளிச்சு நல்லா பதம் வந்துடும். இதை எடுத்து பாதரசமாக நம்ம தட்ட போகிறோம். இது போல் உருட்டி இந்த பிளாஸ்டிக் பையில் வச்சுக்கணும். அதை மேலே இதை போட்டு மூடிட்டு ஒரு டவராக வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுனாக்க அது நல்லா அதிரசமாக வந்துடும். இங்கே பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இதை எடுத்து எண்ணெயில் போட்டு அதிரசம் செய்யணும். பாருங்க அதிரசம் வந்து எண்ணெய் அதிரசம் செய்யறதுக்கு எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த பாருங்க இது போல உப்பி வரும் போட்ட உடனே. அதை எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டில் வச்சோம்னா ரொம்ப முறுமுறுப்பா இருக்காது, எண்ணெயும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இந்த பாருங்க எப்படி செவந்து வந்திருக்கு பாருங்க. இன்னும் சித்தனை ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கலாம். ஏன்னா ரெண்டு மூணு போட்டால் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும், நமக்கு எடுக்கிறது கஷ்டமாயிடும். இதை ஒன்றை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று போடலாம். உங்களுக்கு காமிக்கிறேன். அதிரசம் வெந்த உடனே இது போல எடுத்து வடிகட்டிட்டு ஒரு டவரா வச்சு இப்படி லேசா அமைக்கினீங்கன்னா அந்த எண்ணெய் பூரா வந்துடும். ரொம்பவும் அமுக்க கூடாது, அப்புறம் அதிரசம் காஞ்சாப்புல ஆயிடும். இப்படி லேசா முதல் எண்ணெய் வடிஞ்சுன்னா அது போறோம். இந்த பாருங்க அதிரசம் இப்ப ரெடி ஆயிடுது. இன்னொரு அதிரசம் தட்டுறேன் பாருங்க எப்படி வருதுன்னு. அது ரொம்பவும் இதுவா இருக்கக்கூடாது, எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுதுன்னா முருகி போயிடும். இது போல ஒரு பேப்பர்ல அது மேல மூடிட்டு வச்சீங்கன்னா இந்த பாருங்க இப்படிதான் போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் பொன்னிறமா இருக்கணும். அதிரசங்கிறது ரொம்ப வேக விட்டு எடுத்துட்டோம்னா மொறுமொறுன்னு ஆயிடும். எண்ணெய் இந்த சூட்டுலதான் இருக்கணும். அந்த இது டபுள்ஸ் எல்லாம் அலங்கினோடனே அப்படியே மேல மேந்து வருது பாருங்க. இப்போ லேசா திருப்பி போட்டோம்னா அப்படியே பூரி மாதிரி உப்பிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான பதம். கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டீங்கன்னா அது ஒரு பொன்னிறமா வந்துடும். வந்தவுடனே எடுத்து நம்ம சட்டுவத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டவராவில் அமைக்கினா அந்த எண்ணெய் வந்துடும். கொஞ்சம் அதிரசம் ஈஸியாக பண்ணிடலாம். அதிரசத்துக்கு முதல்ல நாளே ஊற வச்சு அதை பதப்படுத்தி வச்சுட்டோம்னா அதிரசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்காக ரொம்ப செலவு பண்ண வேண்டாம். நல்லா ஊறிடுத்துனா மாவு நல்லா இப்போ இதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதிரசமும் ரொம்ப முருகாமல் இருக்கும். இப்போ அதிரசம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். பியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.